வணக்கம் பாந்தரம் டிஎன்பிசி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லுக்கு இடையில் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் மொழி இடை எழுத்துக்கள். சரிங்களா? இந்த மொழி அப்படின்னா என்னது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் தானே? சொல், கிளவி, பதம் அப்படின்ற பேரில் மொழிக்கு வந்து மூணு பேர் இருக்குது. சொல்லுன்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம். சொல்னா என்னது? ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரணும். பொருள் தந்தால் மட்டும்தான் அதை வந்து சொல்னு சொல்லுவோம் நம்ம. உதாரணம் பாருங்கள், பூ. அது வந்து ஒரு எழுத்து தான் இருக்குது, ஆனால் பொருள் தருது. அப்போ அது எந்த வகையில் சேரும்? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற சொல் வகையில் சேரும். ரெண்டாவது பாருங்கள், தாமரை. தாமரைன்றது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருது, அதுவும் சொல் என்ற பதத்தின் கீழ் வரும். ஓகேங்களா? இப்போ மொழி என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம அந்த மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? சொல்லுக்கு இடையிலும் முதலிலும் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த பாடம். ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன் தெரிஞ்சுக்கிறணும்னா, மொழியை வந்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பிற மொழி சொற்கள் கலந்திருப்பதை அறிந்து கொள்வதற்கும். ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ எழுதும் பொழுது பிழை இல்லாமல் எழுதணும்னா மொழி முதல்ல எந்த எழுத்து வரணும், இடையில் எந்த எழுத்து வரணும், இறுதியில் எந்த எழுத்து வரணுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, பிற மொழி சொற்கள். அதாவது இப்போ ரம்பம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பின்னாடி நம்ம அதை பற்றி படிப்போம். ரம்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரம்பமில் ர முதல்ல வந்திருக்குது, அது வந்து பிறமொழி சொற்கள். நம்ம அது ஏன் பிறமொழி சொற்கள் நம்ம சொல்கிறோன்றத இப்போ நம்ம இதெல்லாம் படித்து முடித்த பிறகு நீங்களே சொல்லிடுவீங்க, ஆமாம் இது தப்பு, இது பிறமொழி சொற்கள், இது நம்மளுடைய தமிழ் மொழி கிடையாது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நன்றி, 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 மூணுமே நன்றி தான். நம்ம இந்த நன்றின்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால எந்த நன்றி கரெக்டான நன்றின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த நன்றி தான் கரெக்டான நன்றி, இது ரெண்டுமே தப்பு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில எழுத்துக்கள், சில சொற்கள் வந்து நம்ம இதுவரைக்கும் படிக்காததாக இருக்கலாம், பார்க்காத சொற்களாக இருக்கலாம். அந்த எழுத்தும் சரியா தவறா அப்படின்றத நம்ம எப்போ கற்றுக்குருவோம்னா, இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இந்த மாதிரி எழுத்துக்கள், இந்த 247 எழுத்துக்களில் எது முதல்ல வரும், எது இடையில் வரும், எது இறுதியில் வரும்னு தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த மாதிரி பிழை இல்லாமல் எழுத முடியும் நம்மளால். அதுதான் இந்த மொழி முதல் எழுத்துக்களையும் இறுதி எழுத்துக்கள் எங்கெங்கே வரும்ன்றத கற்றுக்கிறதுக்கு உண்டான பயன்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எழுத்துக்கள். எழுத்துக்களை நம்ம எத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்கோம்? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் பிரித்து வச்சுருக்கோம். அது மொத்தம் சேர்த்து எத்தனை எழுத்துக்கள் ஆகுது? 247 எழுத்துக்கள் ஆகுது. இந்த 247 எழுத்துக்களும் மொழியில், அதாவது சொல்லின் முதல்ல ஏதாவது வரணும், இடையில் ஏதாவது வரணும், இறுதியில் ஏதாவது வரணும், அது எது எந்த இடத்துல முதல்ல வரும், எது எந்த எழுத்துக்கள் வந்து இடையில் வரும், இறுதியில் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை பார்க்குறோம். சரிங்களா? இப்போ வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இது ஏன் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன்னா, நம்ம வந்து முதல்ல என்னென்ன பார்க்க போகிறோம்னா, உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிறோம், தனியாக ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு அதில் வந்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இடை எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் மொழி முதல்ல என்னென்ன வரும், இடையில் என்னென்ன வரும், இறுதியில் என்னென்ன வரும்னு பார்த்து முடிச்சிடுறோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள், அதை அந்த சாப்டர் எடுத்து அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுறோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. இப்படி தனித்தனியாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மிக எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம மொழி முதல் எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டு உயிரெழுத்து, உயிரெழுத்தில் இது வரும், மெய்யெழுத்தில் இது வரும், உயிர்மெய் எழுத்தில் அப்படின்னு தான் புத்தகத்தில் இருக்குது. நம்ம அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப குழப்பமாக இருக்குது, படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நம்ம அடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு
உயிரெழுத்து பார்க்க போகிறோம், ரெண்டாவது மெய்யெழுத்து பார்க்க போகிறோம், மூணாவது ஆயுத எழுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா இது மூணு வந்து எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம ஒரு தனி பகுதியாக பார்த்துருவோம். சரிங்களா, இப்படி பிரித்து பார்க்கும்போது மிக எளிமையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் மொழி முதல் இடை இறுதியில் எப்படி வருதுன்னு பார்ப்போமா. இப்போ உயிரெழுத்துக்கள் மொழியின் முதல் எழுத்துக்கள், எல்லா எழுத்துக்களும் வரும். அதாவது உயிரெழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் ஆ முதல் அவ்வரை மொழிக்கு முதலில் மட்டும் வரும். அதாவது உதாரணம் பாருங்கள், அம்மா, ஆயுதம், இலை அப்படின்னு வரிசையாக எல்லாமே போகும். சரிங்களா, மொழிக்கு முதல்ல உயிரெழுத்துக்கள் முதலில் தான் வரும். ஓகே, அடுத்தது மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு இடையில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, அளபெடையில் மட்டுமே வரும். அளபெடைன்றா என்றால் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள், அதாவது சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் எப்பொழுதுமே தனித்து வராது, உயிர்மை எழுத்தாக மட்டுமே வரும். உயிர்மை எழுத்தாக எப்படி, உதாரணம் பாருங்கள், அமுது, அந்த கடைசி எழுத்து என்னது, தூ. தூன்னா பிரித்தோம்னா எப்படி வரும், இத்து ப்ளஸ் ஊ, அந்த ஊ வந்து உயிரெழுத்து. அப்படியே உயிர்மையாக மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். இரண்டாவது உதாரணம் பாருங்கள், கல்வி, யூ ப்ளஸ் இ, அதில் இ வருதுங்களா, அந்த உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, ஆனால் உயிர்மை எழுத்தாக வரும். அடுத்தது உயிரெழுத்துக்கள் அளபெடைகளில் இறுதியில் வரும், அளபெடையில் மட்டும்தான் இறுதியில் வரும். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா, உயிரெழுத்துக்கள் வந்து எப்பயுமே மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், மொழிக்கு இடையில் தனித்து வராது, எக்ஸப்ஷன் விதிவிலக்கு அளபெடையில் மட்டும் வரும், மொழி இறுதியில் தனித்து வராது, உயிர்மை எழுத்தாக மட்டும் வரும், மற்றும் அளபெடைகளில் மட்டும் இறுதியாக வரும். இப்போ எளிதாக புரிஞ்சிருச்சுல்லப்பா, உயிரெழுத்துக்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்தது மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களில் பார்ப்போமா. மெய்யெழுத்துக்கள் என்னென்னது, இக் முதல் இன் வரை. இதில் மொழிக்கு முதலில், அதாவது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள், சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எப்பொழுதுமே மொழிக்கு முதலில் வராது, இக் முதல் இன் வரை எந்த எழுத்துக்களுமே வராது. அப்படி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது மொழிக்கு இடையில் மெய்யெழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே வரும். அப்போ இக் முதல் இன் வரை மெய்யெழுத்துக்கள் அனைத்துமே மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள், அதாவது சொல்லுக்கு இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்துவோம், வல்லினம், மெல்லினம், இடையினம் வகைப்படுத்துவோம்ல, இந்த இடத்துல இந்த மெய்யெழுத்துக்கள் மொழி இறுதியில் எது வரும் வராது அப்படின்றத நீங்கள் இது பண்ணும்போது வகைப்படுத்தி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கசட தபர எங்கன நம்மன எறலை வழலை அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்திட்டு, அதில் வந்து வல்லினம் ஆறும் மெய்யெழுத்துக்களில் ஒன்றும் வந்து மொழி இறுதியில் வராது, ஏழு எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது, மீதி இருக்கிற அந்த இடையினத்திலையும் மெல்லினத்திலையும் இருக்கிற எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும். இப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா, இப்படி மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது, இடையில் மட்டுமே எல்லா எழுத்துக்களும் வரும், மொழி இறுதியிலையும் என்னென்ன எழுத்துக்கள் வரும்னா ஏழு எழுத்துக்கள் வராது, மீதி 11 எழுத்துக்கள் வரும். அதையும் நீங்கள் இப்படி மூணு வகையாக வகைப்படுத்திக்கிட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்கவே மறக்காது. சரிங்களா, இப்போ இந்த 11 எழுத்துக்கள் இறுதியில் வரும்னு சொல்லிட்டோம்ல, அதோடைய உதாரணத்தை பார்ப்போமா. ஞா முதல் எழுத்து என்னதுப்பா, ஞா தானே, ஞா. அதோடைய உதாரணம் வந்து புஸ்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, உறிஞ்ச், உறிஞ்ச். உறிஞ்சுக்கு அர்த்தம் என்னென்னா தேய்க்கும். அடுத்தது ந, ந வந்து பண், பண்ணா இசை, எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது ந, நான் வெறிந்து, இதுவும் புத்தகத்தில் இருக்குது. வெறிந்துனா என்ன அர்த்தம்னா முதுகு. இன்னொரு உதாரணமும் இருக்குது, பொருந்து, பொருந்துனா போரிடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ம, மனா அது பாசம், பாசமில் வந்து இந்த இம் வருதுங்களா கடைசியில் இறுதியில் வருது. அடுத்தது ந மனிதன், ய தாய், ர தேர், ல வேல், வ
தெவ் வேக் வந்து தெவ்வுன்னு புத்தகத்தில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா பகை. ழ யாழ் ல வாள். இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எழுத்துக்களுக்கு நம்ம படித்தோம்ல, அப்போ இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஆயுத எழுத்துக்கு போயிடுவோம். அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் தனி பகுதியாக பார்ப்போம். ஓகேயா? இப்போ ஆயுத எழுத்து பார்ப்போமா? மொழி முதலில் வரும் ஆயுத எழுத்து, மொழி இடையில் வரும் ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் வருமா, ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வருமானத பார்ப்போம். ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் எப்பொழுதுமே வராது. அதாவது ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலில் வராது. ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். உதாரணம் அக்து எக்கு. எப்பயுமே மொழிக்கு இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும். மொழிக்கு இறுதியில் ஆயுத எழுத்து வராது. ஓகேங்களா? இதுதான் ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் இடையில் இறுதியில் வருமா வராதான்றது தெரிஞ்சுக்கிருப்பீங்க. இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்துட்டோம், ஆயுத எழுத்துலேயும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த பகுதியில் நம்ம உயிர்மை எழுத்துக்களை பற்றி முழுமையாக தெளிவாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்களுடைய சேனலில் பயணித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.